தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்னைக்கின வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரலஜி அப்படின்ற ஒரு படிப்பு இந்த வைரலஜி அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக இன்னைக்கு தேவையான ஒன்றா தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொரோனா அப்படின்ற ஒரு தாக்கத்தில் நம்ம எல்லோரும் வந்து பிடிபட்டு இருக்கோம் ஸோ இந்த வைரலஜி அப்படின்றத படிப்பை பற்றி இதில் பார்க்குறதுனால இந்த டைமில் பார்க்கறது ரொம்பவே நமக்கு முக்கியமான ஒரு படிப்பாகவே கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வைரலஜினா என்ன எதிர்கால வாய்ப்புகள் என்ன சவால்கள் கல்வி நிறுவனங்கள் தகுதிகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பளம் ஆகியவற்றை தெளிவாக பார்க்கலாம் புதிது புதிதாக உருவாகி வரும் வைரஸ் நோய்கள் மக்களை பீதியட வைக்கின்றன இந்த வைரஸ் தொற்றுகளிலிருந்து பாதுகாத்து கொள்வது பெரிய சவாலாகவே இருக்கிறது இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக நிபுணர்களின் தேவையும் இயல்பாகவே எழுகிறது அது தொடர்பான படிப்பை பற்றி இங்கு நாம் பார்ப்போம் வைராலஜி என்றால் என்ன வைரஸ்கள் பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் அது எவ்வாறு தோற்றுகிறது என்பதை பற்றியும் படி படிப்பதே வைராலஜி எனும் படிப்பு ஆராய்ச்சிகள் மற்றும் தெரப்பிகள் வைரஸ்கள் எவ்வாறு வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி விரிவாக படிப்பதாகும் ஒரு வகையில் இப்படிப்பானது மைக்ரோ பயாலஜி அல்லது பேத்தாலஜி ஆகிய படி படிப்புகளில் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது உயிர்பொருட்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களில் வைரஸ்களின் செயல்பாடுகளை கண்காணித்தல் மற்றும் அதன் விளைவுகளை ஆய்வு செய்தல் போன்றவை ஒரு வைரலஜிஸ்டின் முக்கிய பணிகளாக இருக்கிறது மேலும் டிஷ்யூ கல்ச்சர் மற்றும் பயாலஜி பயோ பயோஇன்ஃபர்மேட்டிவ் போன்று பலவாறு விரிவடைகிறது எதிர்கால வாய்ப்புகள் என்ன வைரஸ்களை பற்றி ஆழமாக ஆராய்வதற்கு மலேரியா எய்ட்ஸ் போலியோ கொரோனா கால்நடை மற்றும் தாவரங்களுக்கு ஏற்படும் வைரஸ்கள் போன்ற நோய்கள் பல கேடுகளை நீக்க உதவும் எனவே இத்துறைக்கு என்றுமே மவுசு குறையாது எனவே தொற்று நோய்கள் மற்றும் பொது சுகாதாரம் ஆகியவற்றை அடிப்படை மற்றும் அப்ளைடு அறிவு ஆகியவற்றுக்கு தேவையானது இன்று உள்ளது சுகாதாரத்துறையில் நமது அரசாங்கம் அதிக அளவில் முதலீடு செய்வதால் எதிர்காலத்தில் உலக அளவில் சுகாதாரத்துறை மற்றும் வைராலஜி படிப்புகள் முதலிடத்தில் இருக்கும் இத்துறையில் இருக்கும் சவால்கள் என்ன என்று தற்போது பார்க்கலாம் இத்துறை சார்ந்த பணியானது பெரும்பாலும் ஆய்வகத்தில் என்பதால் ஒரு வைரலஜிஸ்ட் மிகவும் கவனமாகவும் தனது பார்வையில் கவனம் கொண்டவராகவும் இருத்தல் வேண்டும் பொதுவாக வைரஸ்கள் சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் அமைப்பு உடையவை என்பதால் ஒரு வைரலஜி நிபுணரின் பணி மிகுந்த சவாலாகவே இருக்கிறது மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை புரிந்து கொள்ளுதல் வைரஸ் எதிர்ப்பு அம்சங்களை ஆய்வு செய்வது போன்ற செயல்பாடுகளின் மூலம் வைரஸ்கள் தொற்றுகளை கட்டுப்படுத்தும் பணிக்கு அதிக அளவு உழைப்பானது தேவைப்படுகிறது கல்வி நிறுவனங்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி என்ஐவி இது வந்து புனேவை தலைமைய தலைமையிடமாக கொண்டு செயல்படுது நாற்பத்தி ஆறு சீட் வந்து இங்கே நமக்கு இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகேபிள் டிசீஸ் என்ஐசிடி இது டெல்லியில் இருப்பது இருபது சீட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது மணிபால் சென்டர் ஆஃப் வைரஸ் ரிசர்ச் எம்சிவிஆர் மணிப்பாலில் இருக்கிறது ஹேவிங் ஃபோர் சீட்ஸ் இதுபோன்ற கல்வி நிறுவனங்கள் நாட்டிலேயே இத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு பெயர் பெற்ற கல்வி நிறுவனங்களாக இருக்கிறது வைராலஜி தொடர்பான படிப்புகளை மேற்கொள்ள இனிமேல் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தற்போது இந்திய கல்வி நிறுவனங்களே உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்குகின்றன இதற்குண்டான தகுதிகள் என்ன எம்பிபிஎஸ் லைஃப் சயின்ஸ் பாடத்தில் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி மைக்ரோ பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அல்லது சோவாலஜி ஆகிய படிப்புகளில் ஏதேனும் ஒன்றை குறைந்தபட்சம் அறுபது சதவிகிதம் மதிப்பெண்களுடன் முடித்திருந்தால் போதுமானது எம்எஸ்சி வைராலஜி படிப்புக்கு இதை நாம் விண்ணப்பிக்க தகுதியான படிப்புகளாகும் அதே சமயம் நுழைவுத் தேர்வு எழுவுது எழுதுவது கட்டாயமாகும் இளநிலை படிப்பு இந்த நிலையில் ஆய்வக அனுபவம் இருந்தால் அது ஒரு கூடுதல் தகுதிகளாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதனுடைய வேலைவாய்ப்பு ஒருவரின் ஆர்வத்தை பொறுத்து மருத்துவமனைகள் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் பேராமெடிக்கல் போன்ற நிறுவனங்களில் ஏஜென்ட்டுகளாகவும் பேத்தாலஜி ஆய்வகங்களில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலையானது நிச்சயமாக கிடைக்கும் சம்பளம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு வைரலஜிஸ்ட் தனது அனுபவம் மற்றும் பணிபுரியும் இடம் ஆகியவற்றை பொறுத்து மாதம் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் பெறுவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்